ஃபிலிக்ஸ் புடிவர்ஸுக்கு ஹே சொல்றது உங்க வினோத் பாபி சிம்ஹா ரெண்டாயிரத்தி இருந்து தமிழ் தெலுங்கு மலையாளம்னு நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருந்தாலும் ஜிகர்தண்டா படத்துல அவருடைய வில்லன் கேரக்டர் தான் அவருக்கு ரொம்பவே கை கொடுத்துச்சு வில்லனா நடிக்கிறவங்க நிறைய பேர் தமிழ் சினிமால பெரிய ஸ்டார்ஸ் ஆயிருக்கிறாங்க பாபி சிம்ஹாவும் அதே போல முயற்சி எடுத்து நிறைய படங்கள்ல ஹீரோவா நடிச்சார் பட் நெகட்டிவ் ரோல்ல அவருக்கு கிடைச்ச வரவேற்பு அவர் ஹீரோவா நடிச்ச போ இல்லை படமும் பெருசாயதும் ரீச் ஆகல இதனால பாபி சிம்ஹா அகைன் நெகட்டிவ் ரோல்ல தான் நடிக்கணும்னு முடிவை மாத்திட்டாராம் ரெண்டாயிரத்தி ஆறில் சுகி கணேசன் டைரக்ஷன்ல பயிலே படம் வந்தது இதுல ஜீவன் சோனியா அகர்வால் மாலவிகா அபாஸ்ன்னு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க பத்து வருஷம் கழிச்சு இந்த படத்துடைய பார்ட் டூவை இப்போ எடுக்க போறாராம் அந்த படத்துடைய டைரக்டர் அது மட்டும் இல்ல பார்ட் ஒன்ல நடிச்ச ஜீவனுக்கு பதிலா இப்ப பார்ட் டூல பாபி சிம்கா அதே நெகட்டிவ் ரோல்ல நடிக்கிறாரு இனிமேல் இந்த நெகட்டிவ் ரோல்ல தான் நடிக்கணும்னு பாபி சிம்கா அதிரடி முடிவும் எடுத்திருக்கிறாராம் வழக்கம் போல அவருக்கு இந்த படங்கள் கை கொடுக்குமா வியூவர்ஸ் இந்த சினிமா நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணலாம் சினிமா சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நீங்க பார்க்கணும்னா நம்ம ஃபிலிக்ஸ்வுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க